அநேக காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவுக்கு எட்டாத காரியங்கள், சில நேரத்தில் நமக்கு புலப்படாத காரியங்கள். அப்படின்னா இப்படிலாம் ஆண்டவரால் செய்ய முடியுமா, இப்படிலாம் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறாரா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற காரியத்தை சொல்கிறார். நமக்கு எட்டுக்கதான் தெரியாத காரியங்கள் தேவர் மாடுத்தார் அந்த தேர்தல், இதெல்லாம் சாத்தியமாகுத்தா, இதெல்லாம் ஹீக் நடித்ததா என்பந்தா அத்தியாத தொட்ட காரியங்கள் தேவர் மாடுறார். நம்ம மனசு, நம்ம எண்ணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக யோசிக்கிறது இல்லை. யாக்கந்தர் நம்ம மனசு, நம்ம யோசனைலாம் தொட்டதாக பாவிச்சல, விசுவாசம் இருக்கலாம், விசுவாசம் இருப்போது, ஆனா அறிவு விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது இல்லப்பா. மாதிரி புத்தி ஏன் இதை விசுவாசக்க தக்கம் தீரல, அறிவுக்கும் விசுவாசத்துக்கும் கொஞ்சம் இடைவெளி வந்துடுது பாருங்க. புத்திக்கும் விசுவாசக்கும் அந்த அந்தர பர்த்தது. ஏன்னா அறிவு அநேக நேரத்துல எதை பார்க்குதோ, சூழ்நிலை என்னவா இருக்குதோ, சில நேரத்தில் நம்ம காரியம் என்னவோ அது மட்டும் தான் பேசுவாங்க. அலுவார் பாரி புத்தி ஏன் நோடுத்தேவோ, ஏன் கொத்திதையோ, ஏன் திலிதிதேவோ, அதுன்னே பரிஸ்தித்தியான மாத்தாடு. ஆனா விசுவாசம் வேற மாதிரி இருக்குது பாருங்க, விசுவாசம் வேற ரீதி. அது வந்து யோசிச்சு முடியாதெல்லாம் கத்த சொல்றாங்க. அது யோசிச்சலிக்காத காரியங்கள் நல்லா தேவர் எழுதுறாரு. நீங்க பைபிள போய் வாசிச்சு பாருங்க, விசுவாசிக்கிறவங்கிட்ட கர்த்தர் பேசுற காரியமே ரொம்ப பெருசா இருக்கு. சத்தியவேத ஓது நோடி, விசுவாசிசுவவர பலியலி தேவர் மாத்தோடதே தொட்டதா இருக்கு. இது சாத்தியம்ன்ற அளவுக்கு ஆயிடுது பாருங்க. இவெல்லாம் ஏன் சாத்தியான மட்டுக்கு இருக்குது? ஆபிரகாம் கூட ஒரு இடத்துல வர பேசுறாரு, கர்த்தர்ட்ட வரும்போது 15 அதிகாரத்துல வாய திறந்து சொல்லிறாரு பாருங்க. ஆபிரகாமன் கூட 15 அத்தியாய ஆதி காண்டத்தில் தேவரத்ர பாய் திறந்து எழுதி, நீர் எனக்கு என்ன தருவீர், தேவரே நான் ஏன் கொட்டுறேன், புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கிறேன், நான் புத்திர சௌபாகியம் இல்லாதவனாகிதேன், பட்டு நடிக்கிற என் வீட்டில் இருக்கிற எலியேசருடைய குமாரனை நான் தத்தெடுத்துக்கிறேன். தக்ஷணமே மாத்தாடு கொடுத்தானே, நான் மண்ணில் இருவா எலியேசர் புத்திரன் தத்து தகுத்துக்கொள். விசுவாசத்துல இருக்குது, ஆபிரகாம் விசுவாசம் இல்லைன்னு நினைக்கிறேன், விசுவாசத்துக்கு தகப்பனே ஆபிரகாம் தான். ஆபிரகாமின் விசுவாசம் இல்லாம நினைச்சிருக்கல, விசுவாசம் எல்லாம் இது விசுவாசக்கு மூல புருஷனே ஆத்தனை. ஆனா அறிவு வேற பாருங்க, அதுல புத்தி அறிவு என்ன சொல்லுது, இப்போ அங்க இருக்கிற சூழ்நிலை, அவன் சரீரம், இப்போ அவனுக்கு வயசான காரியங்கள், எட்டாத விஷயங்கள்லாம் இப்போ மைண்ட்ல வந்துருது பாரு. ஈக புத்தியல் நோடி, அவன வாத்தவரண, அவன தேக, அவன பிராய, அவனுக்கு எட்டுக்கத விசாரங்கள் எல்லாம் புத்திக்கு பர்த்த. அப்ப விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் எல்லாம் இருக்குது, விசுவாசம் எல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்குது. அப்புறம் விசுவாசம் இதான் தான் கேள்றே, அத்தியதேகவாகி அப்ராம் சொன்னபடியே புறப்பட்டு வந்தான் வேதம் சொல்லுது. தேவர் ஹேளிதந்தே ஒருட்டு வந்தான் வாக்கியம். கர்த்தர் அவன் ஆசீர்வச்சிருக்கிறான், ஆசீர்வச்சிருக்கிறார். 13 அதிகாரத்துல வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானை கர்த்தர் அவனை மாத்திரார். தேவர் அவன ஆசீர்வாதம் மாடுதான் அந்த கேள்ற. 13 அதிகாரத்துல வெள்ளி பங்காரங்கள் உள்ளந்த தொட்ட ஸ்ரீமந்தனாகிதான். 13 அதிகாரத்துல பெரிய யுத்தத்தெல்லாம் செய்கிறார். அதாவது முதல் உலக போர்னே சொல்லலாம் பாருங்க. யுத்தம் என்று ஆரம்பிச்சதே உலகத்துல தான் ஃபர்ஸ்ட். 14 அத்தியாயம் நோடிதரே அது அல்ல வந்து யுத்தம் ஆடி ஜெயிச்சான். அதே வந்து மகா லோகத்திலே முதலே யுத்தம், மகா யுத்தம் அந்த ஹேள்போது. முதலே யுத்தமே அதுதான், முதலே யுத்தமே அது ஆரம்பிச்சி வர காரியங்கள ஃபர்ஸ்ட் யுத்தமே அதான் பாருங்க. ஆலி லோக பிராரம்பமாகி வருவந்த முதலே யுத்தமே அது. பெரிய வெற்றி எடுத்துட்டு வரார், 3 ராஜாக்களை ஜெயிச்சிட்டு வரார். தொட்ட ஜெயபரிதவாகி 3 அரசர்னு சொல்லிசி பார்த்தான். அது இப்ப எல்லாமே தெரியுது, வெற்றி எடுக்கிறார், செல்வ செழிப்புல இருக்கிறார். நோடி இங்க ஜெய வந்திதானே, சமிருத்தி அளிதானே, கர்த்தர் சொல்றான் புறப்பட்டு வர, தேவர் எழுத மேற்கு ஒரட்டு பார்த்தான். ஆடு மாடுகளுடைய பெரிய சீமானா இருக்கிறார், குறி தனங்கள் உள்ளந்த தொட்ட ஸ்ரீமந்தனாகி. எல்லாம் கரெக்ட்டுங்க, எல்லாம் சரினு. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இது கர்த்தரால செய்ய முடியாதுன்றதுக்கு அவரே ஒரு முடிவு பண்ணிக்கிறாரு. ஆதரவு சமஸ்ய எதிராகவா இது தேவரிக சாத்தியவில்லை மத்த வந்து தீர்மான கவனே பார்த்தா லாக் பண்றாரு பாருங்க. புத்தினா பொந்தா அள்ளி லாக் மாட்டா. அதனால டக்குனு ஆண்டவரே சொல்றார், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? ஆதரவு தக்ஷண தேவரத்ர எழுத்தானே, தேவரே நான் ஏன் பிள்ளை இல்லாம இருக்கறேனே, நானே புத்திர சௌபாகிய இல்ல. இப்ப மனசு அப்படி லாக் ஆன உடனே பெருசா யோசிக்க மாட்டேங்குது. இந்த மனசு பந்தன கொலகாதரே தொடுதா யோசிச்சலிக்காகுது. பெரிய அளவுல தெரிய மாட்டேங்குது பாருங்க. தொடரித்தல் காந்த இல்ல. கர்த்தர் சொல்றார் எரேமியா கிட்ட, என்கிட்ட கேள் நீ. தேவர் எரேமியா கிட்ட நானன் கேளுக்கு. உனக்கு அறியாததும், நீனுக்கு தெரியாதா, உனக்கு எட்டாததும், நீனுக்கு எட்டுக்கதா, எட்டாததும் மான பெரிய காரியங்கள், எட்டுக்கதா மகத்தத காரியங்கள். எதுவும் நீங்க அப்படி விசுவாசிக்கிறீங்க, நீ வாரித்தி நம்ம எல்லாத்துல அப்படி தான் நடக்கும் பாருங்க. எல்லு பாரி ஆகிய நடியோ சாத்தியமே இல்லன்ற அளவுக்கு போயிரும் பாருங்க. சாத்தியத்தனே இல்லாத ஸ்திதிக்கு பர்த்தவே. சில நேரத்துல உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வர பாதை அப்படி ஆகலாம். கெளு பாரி நீ ஹாது பருவந்த ஹாதி ஆரி தீர்வு. சில சூழ்நிலைகள் அப்படி ஆகலாம், கெளந்து பரிஸ்திதிகள் ஆரி தீர்வு. அதுக்காக விசுவாசம் இல்ல அப்படி நினைச்சிராதீங்க. அதுக்கந்த விசுவாசம் இல்ல அந்த நினைச்சு மாரி வருது பாருங்க. இதுக்கு எட்டாது, நிறைய விஷயம் எட்டாது. நம்ம புத்தி இதெல்லாம் அலவார் விசாரங்கள் நமக்கு எட்டுக்கல. நம்ம கத்து கொடுத்துட்டாங்களா இப்படி தான் அப்படி கத்து கொடுத்துட்டாங்களா? நம்ம கலஸ் கொட்பிட்டு ஹீகேனே அந்த. நம்ம எங்க பிறந்தமோ அந்த பின்னணியிலே வளர்ந்தறோம். அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், நம்ம குடும்பத்துடைய பின்னணி, நம்முடைய சொல்லி கொடுத்த விதங்கள், படிச்ச காரியங்கள் எல்லாம் மனதுல ஸ்டோர் ஆயிடுதுல. அதுக்கு மேல அது யோசிக்க மாட்டேன். நாம் எல்லு விட்டுதுவா ஸ்தலத வாத்த வரணும், அதர பத்தி நம்ம ஏன் கலசு கொட்டுறோம், அவங்க சம்ஸ்கிருதி இதுலே புத்தியாக ஏனா கொடுத்த பந்தன குலாக. அதுக்கு மேல அந்த மனது வந்து விரிவடைய மாட்டேன். அதுக்கிந்த எச்சாகி மனசு விஸ்தரணை வந்துடல. அதான் உண்மை, அதான் நிஜம். விசுவாசிக்கிறீங்க பாருங்க. நான் வளர்ந்த விதெல்லாம் ஒரு சாதாரண டவுன்ல தான் வளர்ந்தேன் பாருங்க. நான் பெளதந்த ஸ்தித்தியெல்லாம் வந்து சாதாரண பட்டணத்துல 4 பேர் மத்தியில் உட்காந்தா நான் சாப்பிட மாட்டேன். அவ்வளோ
ಇರಂದಾ ಕೂಡ ಎತ್ತು ಸಾಪರ್ದು ರೊಂಬ ವೆಕ್ಕಪಡುವ ನಾಲ್ಕು ಮಂದಿ ಕುಂತು ಊಟ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತೆಗೆದು ಊಟ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡ್ತೀವಿ ರೊಂಬ ವೆಕ್ಕಪಡುವ ತುಂಬಾ ನಾಚಿಕೆ ಪಡ ಎಂಗ ಪಾಸ್ಟ್ ವಂದು ಒಂದು ಮುರೆ ಒಂದು ಎಡಿಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಹೋಗುವುದು ನೈಟ್ಲಿ ಡಿನ್ನರ್ ಕೊಟ್ಟು ಹೋಗುವಂಗ ಆದ್ರಿಂದ ನಮ್ಮ ಪಾಸ್ಟ್ರು ಎಡಿಟಿಂಗ್ ಅಂತ ಹೋಗುವಾಗ ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಡಿನ್ನರ್ ರಾತ್ರಿ ನೇರ ಆಯಿಡೋ ಮರಂಗ ಪದಿನೊಂದು ಆಯಿಡು ಅದನ್ನ ವಾ ಡಿನ್ನರ್ ಸಾಪ್ಟ ಪೋಲಾನು ಒಂದು ಅಂಜಾರು ಪೇರ್ ಸ್ಟಾಫ್ ಎಲ್ಲ ಸೇರ್ಂದು ಅವಳೋಡ ನಾನು ಹೋಗುವೆನ ಅದ ಚಿನ್ನ ಪಯ್ಯ ಬಾರ ರಾತ್ರಿ ಒಟ್ಟು ಸಮಯ ಆಗಿರೋದು ಬನ್ನಿ ಊಟಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಅವ್ರು ಒಂದು ಹೋಗ್ತಿದ್ರೆ ಬಹಳ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನ ಅವ್ರು ಪೇ ಉಕ್ಕಾಂದ ಉಡನೆ ಅವ್ರು ಸುಲ್ವರ ಅವ್ಳಿಗೆ ಏನಾವೇನು ಆರ್ಡರ್ ಬನ್ನಿ ಅಪ್ಪಿಂಟು ಕುಳಿತ ತಕ್ಷಣ ಅವ್ರು ಹೇಳೋರು ಯಾರಿಗೆ ಏನು ಬೇಕು ಆರ್ಡರ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಉಡನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ರವಣ ಸುಲ್ವಾಂಗ ಬಾರಂಗ ಪೋನವಡೆ ನಾನು ಅದ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಹೋಗ್ರೆ ಅವರೋಟ ಸಾಪ್ರದೇ ಪೆರ್ಸು ಹೋಗೋಣ ಎಲ್ಲರೂ ಒತ್ತ ಲೆಗ್ ಪೀಸ್ರು ಒತ್ತ ಚಿಲ್ಲಿ ಚಿಕನ್ರು ಒತ್ತ ತಂದೂರಿನ್ರು ಎಲ್ಲರೂ ವಾಂಗಿನಾಗ ಅವ್ರು ಏನೋ ವೇಣಲ್ಲ ಅವ್ರು ಹೋಗ್ಕೊಂಡು ಸಾಪ್ನಗ್ರೆ ಬಾರ ಅವರೊಂದು ಊಟ ಮಾಡೋದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಮೊದಲನೇ ಬಾರಿಗೆ ಬೇರೆ ಹೋಗ್ತಿದ್ದೇನೆ ಅವರವರು ಲೆಗ್ ಪೀಸ್ ಅಂತಿದ್ದಾರೆ ಚಿಲ್ಲಿ ಚಿಕನ್ ಅಂತಿದ್ದಾರೆ ಏನೇನು ಆರ್ಡರ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಎಂಗಿಟ್ಟ ಬಂದಾಗ ಅಪ್ಪಿ ಕಡಿಸಿಲ್ಲ ನಾನು ಹೋಗ್ಕೊಂಡಿದ್ರೆ ನನ್ನ ಬಲಿ ಬಂದರು ಕೊನೆದಾಗ ನಾನು ಸುಮ್ಮನೆ ರೆಂಡು ಪರೋಟವು ಸೇರ್ವಾ ಕೊಡುಬಾ ಅಪ್ಪಿನ ನಾನು ಹೇಳ್ದೆ ಎರಡು ಪರೋಟನು ಸ್ವಲ್ಪ ಸೇರ್ವಾ ಕೊಡ್ರಿ ಎಲ್ಲರೂ ಏನೋ ಪಾತಾಂಗ ಅವಳು ಯಾರು ಏನೋ ಒಂದು ಕಂಡುಕಲ ಎಲ್ಲರೂ ನಾನು ನೋಡಿ ಒಂಥರ ಇವಳ ಸಮ ವಿಳು ಎಳುಗ್ರಾಂಗ ಬರಂಗ ಇವರೆಲ್ಲ ಭಯಂಕರ ಊಟದಲ್ಲಿ ಇಳ್ತಿದ್ದಾರೆ ನಾನು ಪಾತ್ರ ನೋಡ್ಕೊಂಡಿರ್ಗ್ರಾ ಅಪ್ಡೇ ಬ್ಯಾನ್ ಪಾಕ್ರೆನಪ್ಪ ಇವ್ಳು ಪಾಸ್ಟ್ ಇದ್ರ ಸೊಲ್ರಾರು ಇವಳ ಅಪ್ಡೇ ಇಷ್ಟದಕ್ಕೆ ವಾಂಗಿ ಸಾಪ್ನಗ್ರಾಂಗ್ಲೆ ನಾನು ಕುಂತ್ಕೊಂಡು ಬಾಯ್ ತೆರೆದು ನೋಡ್ತಿದ್ದೆ ಏನಪ್ಪ ಪಾಸ್ಟ್ ಹೇಳಿದ್ರ ಅಂತ ಈ ರೀತಿ ಆರ್ಡರ್ ಮಾಡಿ ಉಡನೆ ಪಾತೀನಿ ಅದಕ್ಕೆ ಹತ್ತು ಒರ್ತಾರೆ ಇನ್ನೂರು ಆರ್ಡರ್ ಪಡ್ರಾಂಗ ಉಡನೆ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಆರ್ಡರ್ ಪಡ್ರಾಂಗ ಕೋಕೋ ಆರ್ಡರ್ ಪಡ್ರಾಂಗ ಎಲ್ಲ ಆರ್ಡರ್ ಪಡ್ರಾಂಗ ಅವ್ರು ಒಂದು ಕಂಡಿಲ್ಲ ಉಕ್ಕಂದು ಅವ್ರ ಪಾನ್ ಅವರು ಏದೋ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಮುಟ್ಸಿನಗ್ರೆ ಅವ್ರ ಪಾನ್ ನಂತರ ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರು ಕೋಕ್ ಆರ್ಡರ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಆರ್ಡರ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಭಯಂಕರವಾಗಿ ಆರ್ಡರ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಆದರೆ ಪಾಸ್ಟ್ ಏನು ಗಮನಿಸ್ತಾ ಇಲ್ಲ ಅವ್ರ ಪಾಟಿಗೆ ಏನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ಉಡನೆ ಅಂದ್ರೆ ಫಿಂಗರ್ ಬಾಲ್ ವಾಂಗಿ ಕೈ ಕಲಿಟ್ಟು ಹೋಗಾನ್ಗ್ರೆ ಬಾರ್ಗ ನಂತರ ಕೈ ತೊಳೆಯುವಂತ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಕೈ ತೊಳೆ ಅವ್ರು ಎಣ್ಣೆ ಪಾತಾರೆ ಅವ್ರು ನನ್ನನ್ನು ನೋಡಿದ್ರು ನಮ್ಮ ಇದು ರೊಂಬ ನಲ್ಲ ಪುಳ್ಳ ಮಾರಿ ಅಪ್ಪಿ ಹೋಗ್ಕೊಂಡು ತುಂಬ ಒಳ್ಳೆಯವನಂತ ಕುಳಿತಿದ್ದೇನೆ ಎಲ್ಲ ಸಾಫ್ಟ್ ಮುಚ್ಚಾಂಗ ಎಲ್ಲ ಊಟ ಮಾಡಿ ಮುಗಿದ ಸಾಫ್ಟ್ ಮುಚ್ಚಿನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ವಯಸ್ಸಾನವ್ರು ಅವರು ಊಟ ಮಾಡಿ ಮುಗಿದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ವಯಸ್ಸಾದರು ಏನಾ ನೀ ಒಣ ಸಾಪ್ಲಿಯ ಅಪ್ಪಿನ್ನಾರು ಯಾಕೋ ಏನು ಊಟ ಮಾಡ್ಲಿಲ್ವಾ ಅಲ್ಲ ನಾ ರೆಂಡು ಪರೋಟಾ ಸಾಪ್ಟಾ ಅದುವೇ ಏನಕ್ಕೆ ಹೋದು ಇಲ್ಲ ನಾನು ಎರಡು ಪರೋಟಾ ತಿಂದ ಅದೇ ಸಾಕು ಏನೋ ಆರ್ಡರ್ ಬೇರೆ ನಾ ಪಣಿಗೆ ವೆಂಡಿದ್ದಾನೆ ಏನಾದ್ರು ಬೇಕಾದ್ರೆ ಆರ್ಡರ್ ಮಾಡ್ಬೋದಲ್ಲ ಇಲ್ಲ ಹೋದು ಹೋದು ರೆಂಡು ಪರೋಟಾಕ್ಕೆ ಮೇಲೆ ನಮ್ಮ ಪೆರ್ಸ ಆಸೆ ಪಡಕೂಡಾದ್ರು ಇಲ್ಲೆಲ್ಲ ಸಾಕು ಎರಡು ಪರೋಟಾಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಆಸೆ ಪಡ ಎಲ್ಲ ಮುಚ್ಚಿಟ್ಟು ಬಂದವಣ್ಣೆ ಕಾರ್ಲ ವಂದ್ರು ಎಲ್ಲ ಮುಗಿದು ಬರ್ತಿರುವ ಹತ್ತನಾಲ್ಕು ತಿರುಮ ಹೋಟ್ಲಕ್ಕೆ ಪೋಣು ನಂತರ ದಿನ ಹೋಟ್ಲಕ್ಕೆ ಹೋಗಿ ಹೋಗ್ತಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ಇಂದ ಪೆರಿಯ ಸೊನ್ನಾರಿಂಗ ಬಾರು ಉನ್ನ ಯಾರು ಸಾಪ್ಡಿಲ್ಲಾಂ ಸೊಲ್ಲ ಮಾಟಾಂಗ ಆರ್ಡರ್ ಪಣಿಗೋ ಆರ್ಡರ್ ಪಣಿಗೋನ್ ಸೊಲ್ಲ ಮಾಟಾಂಗ ಉನಕ್ಕೆ ಇನ್ನೂ ವೇಣುಮೋ ನೀ ಆರ್ಡರ್ ಪಣಿಕಲಾಂ ಕಡಿಸಿಲ್ಲ ವರ್ಮದು ಬಿಲ್ ಅವ್ರು ಕೊಡ್ತಿರುವಾರು ನೀ ವಂದು ಉನಕ್ಕೆ ಸೊಲ್ಲಣೋ ಕಿಳಿಪುಲ ಮಸಿಲ್ಲ ಸೊಲ್ವಾಂಗಲ್ಲ ಸಾಪ್ಡುಂಗ ಸಾಪ್ಡುಂಗ ಬ್ರೀ ಸಾಪ್ಡುಂಗ ಅಂತ ಮಾದಲಾಂ ಅವ್ರು ಸೊಲ್ಲ ಮಾಟಾರ ಅಂತ ಪಳಕಮೇ கிடையாதுன்னு எனக்கு ரொம்ப இருந்துச்சு நமக்கு வந்து அப்படி வளரலையே நம்மளை கெஞ்சி கெஞ்சி போட்டால் தானே நம்ம கொஞ்சமாக வாய் திறப்போம் அப்படி வளர்ந்த பின்னணியிலேருந்து வந்தவன் இப்படி வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் வச்சு கொஞ்சம் வேணாம் 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 நம்மளே ஸ்பூனை கொஞ்சம் இழுத்து விட்ருவோம் அந்த மாதிரி வாழ்ந்த பின்னணியில் வந்துட்டு இப்படி போய் நீங்கள் சாப்பிட்டு நமக்கு அறிவுக்கு எட்டலை அந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லை பாருங்க நோட்ரி ஓகதாரியல் மாரனே தின அதே வயசாதவர் எழுதுறோம் ஈக ஊட்டுக்கு ஹோக்திதேவ நின்னு யாரும் பேடல்ல தகலோ தகலோ அந்த யாரும் எழல நீங்க ஏன் பேக்கோ நீனே நீ எடுத்துக்கணும் பாருங்க நீனே ஆர்டர் மாட்டோம் அம்மா பசியில் இருக்கிற பாருங்க தீரா அசுவே எல்லாம் வந்து உட்காந்தாங்க எல்லாம் வந்து குந்துக்கணும் மெனு கார்டு வந்து பாருங்க மெனு கார்டு வந்து உள்ள படிச்சேன் அப்படி எல்லாம் ஓதுது படிச்சு டக்குன்னு சொன்னேன் தக்ஷணம் எழுது ஒரு சிலோன் பரோட்டா எடுத்துணும் எக் சிலோன் பரோட்டா எடுத்துணும் வந்து எக் சிலோன் பரோட்டா கொடு எல்லாரும் ஆர்டர் பண்ணா அது என்ன இருக்குதுன்னு எல்லாரும் ஆர்டர் மாடுவாங்க ஏனிதே நோட நல்ல ஒரு கைமா எடுத்துனவா அப்படின்னு எல்லாம் ஒரு கைமா தேக்குதுக்கு உடனே ஒரு ஒரு லெக் பீஸ் இது தந்தூரி சிக்கன் ஆப் கொண்டு வரணும் பாருங்க ஒரு அர்த்த தந்தூரி சிக்கன் தேக்குது லாஸ்ட் சால உட்கார்ந்த பாஸ்ட் அப்படி எட்டி பாக்குறாரு என்ன இவர் நேத்து வேற மாதிரி இருந்தார் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கிறார் உடனே குறிச்சல் இதை பாஸ்ட் சல் பக்கி நோடுறது நின்ன ஒன் தரா இத்திரு இவத்தே இங்க என்ன நம்ம வளர்ந்த அறிவு கெட்டல அந்த மாதிரி எல்லாம் நம்ம போய் நாலு பேர் முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடுவோமா அந்த மாதிரி எல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது புத்தி கெட்டுக்கு இல்ல நாலு ஜென்ரன்ட் ஆர்டர் மாதிரி தின்பேக்கம்தா அஷ்ட கொத்தி இல்ல நம்ம சிலத்துல ஒரு பின்னணியில வளர்ந்தறோம் இல்லங்க அந்த பின்னணி உடைச்சிட்டு வர்றதுக்கே ஒரு பெரிய விஷயம் ஆயிடுது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நான் கிளந்து ஹின்னலையே பெளது வந்திருத்தவே அதன் முறிது வர வரல தும்பா கஷ்டம் ஆகுது அது அப்படியே மனதுல பதிஞ்சிருது அது மனசுல ஆங்கே உதுகு பிடிச்சது கத்து கொடுத்த காரியத்துக்கு மேல யோசிக்க மாட்டேங்குது கலசி கொட்ட காரியங்களுக்கு இந்த மிகல யோசிச்சல